நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம். தூத்துக்குடி மாவட்டத்தின் கடைக்கோடி பகுதியான சாத்தான்குளம் பகுதியிலுள்ள தட்டாரமடம் ஊராட்சியில் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூத்த விஞ்ஞானி முனைவர் பழனிசாமி தலைமை தாங்கினார். பள்ளக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராங்கதன் முன்னிலை வகித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் மிதிலேஷ் குமார் கத்தேரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் காலண்டர் மற்றும் பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. தொடர்ந்து அரசின் திட்டங்களை மாநிலங்களவை உறுப்பினர் எடுத்து கூறினார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உறுதிமொழியை பொதுமக்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து ட்ரோன் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். நடுக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட தட்டார் மடத்துல வந்து நமது லட்சியம் வளர்ந்த பாரதம், நம்ம பாரத பிரதமரோட நிகழ்ச்சி நடந்தது. ஜல்ஜீவன் மிஷன்ல வீட்டுக்கும் இணைப்பு கொடுத்தாச்சு. இலவச வீட்டுக்கு வீடு இலவச கழிப்பறை நிறைய வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் பிரதமரோட கிஷான் அட்டை மூலமா சொக்கன் குடியிருப்பு மக்களுக்கு நிறைய பேர் விவசாயிகளுக்கு எல்லாம் பயன்பட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, மோடி மருந்தகம் சொன்னாங்க, அது எல்லாமே எங்க மக்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. சபிதா செல்வராஜ், நடுக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர். நமது லட்சியம் நமது பாரதம் நிகழ்ச்சி நல்லா நடந்துட்டு இருக்குது. சுகாதாரத்துறையில இருந்து வந்திருக்காங்க, மீன்வளத்துறையில இருந்து வந்திருக்காங்க, வளர்ச்சி எல்லா துறையில இருந்தும் வந்து நல்லபடியா செஞ்சு நடந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் சிறப்பா பயன்பட்டாங்க. புதிய செய்திகளுக்காக ஏ. லக்ஷ்மணன்.